ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ் சபை செக்யூரிட்டி இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா என் மேப் டியூட்டோரியல் தான் என் மேப் யூஸ் பண்ணி எப்படி அந்த டூல் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்னென்ன நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸில் வந்து ஒரு ஃபால்ட்டுன்னு சொன்னேன் அந்த ஃபால்ட்டு வந்து ரெடி பண்ணலான்ட்டு பார்த்திங்கனா சி ஒன்சக்ட் ஆர் ஓ என் கொடுங்க பார்த்தீங்க இப்போ நம்ம இங்கே இதில் தான் நம்ம போன வீடியோவில் விட்டோம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க சிம்பிள் தான் என்ன பண்ணுங்க போயிட்டு ஹட் ரூட் ரீபூட் மேக் சேஞ்சர் சேஞ்சர் கொடுத்துட்டு ஆர் இடிஹெச்ஓ இப்படி தான் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து ஏன்னா நீங்கள் வந்து மேக் அட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க எனக்கு ரேண்டமாக ஓணும் எனக்கு அடிக்கடி மாற்ற தேவை இது மாதிரி கொடுக்கணும் இது மாதிரி கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு எஸ் கொடுங்க கொடுத்தா சேவ் ஆகிடும் சேவ் ஆகிட்டு என்ன பண்ணுங்கள் நான் எக்ஸிக் கொடுக்குறேன் நான் கேன்சல் கொடுக்குறேன் ஓகே நோ மோடிஃபைடு ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீபூட் ரீபூட் குத்துட்டு என்ட்ரு கொடுங்க ரீபூட் ஆகிடும் ரீபூட் ஆகிட்டோன்னே உங்களுக்கு திருப்பி மேக் அட்ஜஸ்ட் செஞ்சாயிடும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நம்ம என் மேப் டூட்டோரியல் பார்க்கலாம் நான் கிளியர் குத்துறேன் ஒன்செகண்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் என் மேப்னா ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் வந்து என்னன்னா இப்போது உங்களுக்கு ஒரு ஐபேட்டு சலகாயிட்டா இருக்குல்ல அந்த ஐபேட்டை சொண்டி கிடைச்சா போதும் இந்த என்ஆப் டூவில் வச்சு உங்களோட ஓஎஸ் என்ன உங்களோட சிஸ்டம் என்ன நீங்கள் லேப் யூஸ் பண்ணுறீங்களா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஓஎஸ் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்தெந்த போர்ட் வழியாக கனெக்ட் ஆகிருக்கீங்க போர்ட்னா ஒன்றும் இல்லை ஃபோர் ஃபோர் த்ரீ அந்த இதெல்லாம் ப்ரோட்டோக்கால்லாம் சொன்னேன் சாக்ஸ் ஃபோர் சாக்ஸ் ஃபைவ் ஹெச்டிபிபி அதெல்லாம் அதெல்லாம் ப்ரோட்டால் இது வந்து ப்ரோட்டோக்கால் அந்த போர்ட் நம்பர் அதெல்லாம் சொன்னல அதெல்லாம் உங்கள் காட்டும் எந்த இதெல்லாம் வீக் ஆகுது எது இதெல்லாம் இதுவாக இருக்குது நீங்கள் வந்து ஏன்னா இங்கே ஃபயர் பால் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து க்ளோஸ் டு காட்டும் ஓகேவா நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என் மேப்னா நான் கொஞ்சம் தீரீட்டியாக சொல்லுறேன் அது ஃபஸ்ட்டு நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி என் மேப்பும் போட்டு டைட் பண்ண ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க க்ளோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓப்பன் ஆகுது ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெலீட் பண்ணிட்டு என் மேப் கொடுக்குறேன் அதோட அஃபீஷியல் வெப்சைட் போவோம் அப்படி அப்படிலாம் நீங்கள் என் மேப்பு டைப் பண்ணாலே போவோம் பார்த்தீங்கன்னா என் மேப் இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் என் மேப் இதை வந்து ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸ் தான் யார் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து காலினெக்ஸ் இது காலினெக்ஸுக்கு பேரடோய்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஆக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் மேப்னா பார்த்தீங்கன்னா சிசி ப்ளஸ் பைத்தான் லூவா அதில் வச்சு டைப் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம என் மேப் பேஜுக்குள்ளே போகலாம் வெப்சைட்குள்ள பார்த்தீங்கன்னா எப்னா எம் டாட் ஓஆர்ஜி ஓகேவா இதுதான் அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும் காய்ஸ் என்மேப்னா ஓகேவா நான் வந்து ஜூம் பண்ணுறேன் ஜூமில் தான் இருக்குது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் இல்லைனா நான் ஒன் டெனில் கரெக்டாக இருக்கும் ஓகே காய்ஸ் ஓகே இப்போ நம்ம என் மேப் டூ டூரியல்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா என் மேப் இது வந்து ஒரு ஒரிஜினல் இதில் போய் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காலேஜ் நெக்ஸ்ட்டில் டவுன்லோடாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் என்ன பக் இந்த ரிப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு பவுண்டீஸ் கிடைக்கும் புக் இருக்குது கைடு இருக்குது ஜென்மேப் ஜி ஜென் மேப்னால் ஒன்றும் இல்லை என் மேப் முன்னாடி ஜென்மேப் தான் யூஸ் பண்ணாங்க கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் அது வந்தனால இப்போ ஜெ என் மேப் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஜென் மேப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகே வா இப்போ வந்து இதுதான் என் மேப் இந்த என் மேப் வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் எதுனா ஒரு வெப்சைட்டோட ஐபி அட்ரெஸ்ஸு இதில் என்ன ஒரு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஐபி அட்ரெஸ் எடுத்து இந்த என் மேப் டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட ஐபி அட்ரெஸ் அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் எப்படின்ட்டு நான் போய் என் மேப்பு ஏற்கனவே நான் டவுன்லோட் காலேஜ் ல இருக்கோம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் என் மேப் கொண்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் சிக்னல் வரும் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிம்பிள் தான் என்ன பண்ணனும்னா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் என் மேப் போடுங்க அவ்வளோ இன்ஸ்டால் ஆயிடும் sudo சூடோ போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆல் தான் ஏன்னா காலினிக்ஸில் ஏற்கனவே இருக்கும் நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை ஓகேவா nmap டேஷ் டேஷ் ஹெல்ப் ஏன்னா ஹெல்ப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது என் மேப் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ட்டு பாத்தீங்கன்னா இதான் என் மேப் அவுட்புட்டு இதெல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிள் நான் ஒரு முக்கியமான தொண்டி சொல்கிறேன் எது எழுதுன்ட்டு இப்போ என் மேப்பில் பாத்தீங்கன்னா டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிகேஷன் ஐபி அட்ரஸ் ஹோஸ்ட் நேமு நெட்ஒர்க் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட்டு இப்போ இந்த மாதிரிலாம் ஐபிலாக இருக்கலாம் டெசிமல் அந்த எக்ஸ்ட்ரா டெசிமல் அந்த இங்க அந்த இந்த ஐபிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஜீரோ ஜீரோ த்ரீ இதுலாம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஐஎல் ஒருத்தன இன்புட் ஃபைல் நேம் இன்புட்டாக லிஸ்ட் என்ன வேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க நெட்ஒர்க் கூட வரும் ஐஆர்னா சூஸ் ரேண்டம் டார்கெட்டு இது மாதிரி எக்ஸட்ரா போயின்னே இருக்கும் புரியுதா அது வந்து என்மேப் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் ஓகேவா அது வந்து எஸ்ஒன்டி இதை நம்ம வந்து சொல்லல போர்ட் லிஸ்ட்டுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சு பிஏபி யூபிஒய் அதை போட்டுக்கலாம் போர்ட் லிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து டிசிபி யூடிபி கனெக்ட் ஆகிருக்கீங்களே அது மாதிரி தான் ஏன்னா அது என்சி சிசிஎன்ஏ கோர்ஸ்டில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க சிசிஎன்ஏ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெட்வொர்க்கிங் பொறுத்த இருக்கும் ஓகேவா இப்போ எஸ் ஒன் அது ஒரு டைப்பான இது ஏசி ஏகேசினா அது ஒரு டைப்பான ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த யூடிபி டிசிபி எஸ்டிசிபி நிறைய இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் போர்ட் மாதிரி இருக்குது நிறையவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஸு ரிசர்ச்சு ஆல்வேஸ் ரிசால்வு அமேட்டு வந்து டிஎன்எஸ் லீ லீக் டெஸ்ட்டு நம்ம பார்த்தது அமேட் ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸில் வந்து எஸ்ஸு அமேட்டு என் யூடிபி ஸ்கேனு இதெல்லாம் ஏ டு செட்டு இருக்குது ப்ரோட்டோக்கால் ஐபேட்ரெஸ் வண்டி கச்சா போதும் நீங்கள் அது வந்து அந்த ஐபேட்ரெஸ் ரன் ஆயினு இருக்கணும் ரன் ஆயின் இருக்குன்னா ஒன்றில்லை இப்போ நீங்கள் எதனால் ஒரு ஐபேட்ரெஸ் யூஸ் போட்டிங்கன்னா அந்த ஐபி ட்ரெஸ் ரன் ஆயினு இருக்கணும் அதுவும் இல்லாமல் அது நெட்டில் ஏன்னா கனெக்ட் ஆயிருந்தா தான் உங்களுக்கு வரும் அப்படி இல்லைனா வராது ஓகேவா ஸ்கிரிப்டு இதிலே எல்லாம் இருக்குது இதில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் நிறைய ஓஎஸ் நீங்கள் ஓ கொடுத்திங்கன்னா அந்த ஓஎஸ்ஸு எனேபிள் அந்த இதெல்லாம் வந்துடும் நிறைய டைப்பான இது இருக்குது ஃபயர்வால் எப்படி டிடெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து பய இப்போ வந்து ஒரு சில இது address ட்ரெஸ் போட்டிங்கன்னா டிடேட் ஆகிடும் க்ளோஸ்ட்டு வரும் ஏன்னா அவங்க ஃபயர்வால் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அந்த ஃபயர்வால் எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் ப்ரூஃபிங் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா ப்ரூஃபிங் எப்படி நம்ம அதை தாண்டி போறது உள்ள ஃபயர்வால் அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அவுட்புட்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் ஓஸ்ட் நேம் இதெல்லாம் நிறைய இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது என் மேப்னால் இப்போ நான் என் மேப் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த ஓட ஐடியை எப்படி கேடுக்கலான்னு என் மேப் org ஓஆர்ஜி தானே இப்போ நான் என்ன பண்ணுறேன் என் மேப் யூஸ் பண்ணி என் மேப் அந்த ஏ பதிலாக இந்த ஸ்கேனர் அப்படி இல்லைனா வெப்சைட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை என் மேப் ஏ ஸ்கேனர் டாட் என் மேப் ஓஆர்ஜி நான் இதை காப்பி பண்ணிட்டு பேசி கொடுக்குறேன் ஏன்னா விண்டோஸில் மாதிரி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வீலாக கொடுக்கக்கூடாது ஏன்னா குத்தா அது ஒரு கமெண்ட்ஸ் வராது ஓகேவா பார்த்திங்கன்னா என் மேப் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அனு இருக்குது இதுதான் என் மேப் ஸ்டார்டிங் எண் மேப் அது வந்து போய் நம்மளை அவங்களோட போய் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க எந்தெந்த போர்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக வரும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் மேப்பு ஒன் நைன் டூ டாட் ஒன் சிக்ஸ் எயிட் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபெயில்டு ரிசால்வ் ஏ வருது ஓகே காய்ஸ் சாரி இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கண்ட்ரோல் சி கொடுக்குறேன் அப்படி இல்லைனா இருங்க இது இதுவாகின்னு இருக்கும் ரிசால்வ் ஆகினு இருக்கும் ரிசால்டு அது வேட்கால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் சி கொடுக்கலாம் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு திருப்பியும் என் மேப் போட்டு அந்த ஏ எடுத்துருங்க நான் ஏ தெரியாமல் போட்டேன் என் மேப் சாரி கைஸ் ஓகே என் மேப் ஸ்கேன் மீ டாட் என் மேப் டாட் ஓஆர்ஜி ஸ்டார்டிங் என் மேப் ஐன் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸர் நீங்கள் ஒரு ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி ரே சரி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்தால் சீக்கிரமாக ஆகிட்ருக்கோம் ஏன் இதெல்லாம் ப்ராசஸ்ஸு ஸ்லோவாக இருக்குதுனால கொஞ்சம் இதுவாக வருது என் மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது இது வந்து எப்படி தெரியுமா இங்கே போட்டோன்னே நம்ம போட்ஸ்லாம் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம என் மேப்ஸ் பற்றி பார்க்கலாம் என் மேப்பில் நிறைய வகையான இருக்குது எப்படி இதுலயே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம ஃபயர்வாலில் பீச் பண்ணலாம் எப்படி நம்ம அதில் கமாண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது நீங்கள் இது ஃபுல்லாக என் மேப் உக்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போய் சர்ச்சிங் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்சு கொடுக்குறேன் சாரி ஃப்ரெண்ட்சோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு என் மேப் வரும்னு நினைக்கிறேன் சர்ச்சிங் வருது இது பார்க்குறேன் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சா இதுதான் அந்த போர்ட் நேம் இருங்க இது வந்துச்சான்னு பார்க்குறேன் ஓகே என் மேப் ஜென் மேப் ஃப்ரெண்ட் வருது அதெல்லாம் எதனா ஒரு கொடுக்குறேன் என்ன அத்தன்டிக்கேட் மெயின் பேஜ் ஃப்ரெண்ட் ஓகே நியூ டாப் ஓப்பன் ஆகுது என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஏன்னா இங்கே வந்து அந்த ஐபி அட்ரஸ்லாம் வரும் அந்த ஐபி அட்ரஸ் வரல போல இருக்குது ஓகே காய்ச்சி அது வந்து நான் நெக்ஸ்ட்டு சரி இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் கழிச்சு இப்போ வந்து நம்ம இது பார்க்கலாம் ஓகே இப்போ மேப் குச்சி ஒன்று நேரம் கழிச்சு இது மாதிரி ஆகும் இதுதான் ஓஸ்ட்டு நேம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ்ட்டு இது வந்து ரிசல்ட் வந்து இந்த போர்ட்லாம் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துடுறேன் ஆ ஓகே எயிட்டி டிசிபி ஓப்பனு ஹெச்டிபிபி ஹெச்டிபிபி ஓப்பனாக இருக்குது பரவாயில்ல ட்வெண்ட்டி டூ டிசிபி ஓப்பனு எஸ்எஸ்ஹெச்சு அமேட் வந்து நைன் நைன் டூ நைனு அந்த எக்கோ என் பிங்க் எக்கோ இதெல்லாம் நிறைய இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இதோட ஸ்கேனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்படின்னா இதோட ஐபி அட்ரஸ் எப்படி நம்ம எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றில் சிம்பிள் தான் என்எஸ் லுக் அப்புன்னு கொடுங்க என்எஸ் லுக் அப் கொடுத்துட்டு ஸ்கேன் மீ டாட் என் மேப் டாட் ஓஆர்ஜி கொடுங்க கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துனா பார்த்தீங்கன்னா இது என்னோடய சர்வரு இதோடய என்னோடய அட்ரஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நோ அத்தன்டிக்கேட்டட் ஆன்சர் போட்டு அந்த நேம் வந்து என் ஸ்கேன் மீ டாட் என் மேப் டாட் ஓஆர்ஜி இருக்குது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ டாட் டபுள் த்ரீ டாட் டூ த்ரீ டாட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் இப்போ கட்சிசா இப்போ இந்த 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 அந்த ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் அகேன் இந்த ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணிட்டு காப்பி ஓகே காபி அண்டு என்எஸ் லுக் ஸ்பேஸ் விட்டு இங்கே போய் நான் பேஸ் பண்ணுறேன் ஸ்பேஸ் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுறேன் என்ட்ரு கொடுக்குறேன் அதுவும் என்ட்ரு ஆகிட்டு இருக்கு போல இருக்கு ஓகே ஒன்ஸ் அகேன் ஆ ஓகே இப்போ இப்போ வந்துட்டு இருக்குது என்ட்ரு கொடுக்குறேன் என்ட்ரு விட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் மாறிக்குது ரிவர்ஸில் இருக்குது ஏன்னா இது வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அவங்களே ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க இந்த மைக் அட்ரெஸை ஆனால் இந்த மேக் அட்ரஸை சாரி ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டாட் த்ரீ டூ டாட் த்ரீ த்ரீ டாட் ஃபோர் ஃபைவ் ஏன் எப்படி மாறிக்கிதுன்னா அட்ர இன் ஏஆர்பிஏ அப்படின்னு போட்டு நேம் வந்து ஸ்கேன் மீ அட் டாட் ஓஆர்ஜின்னு வந்து என் மேப் ஏன் வந்து இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது கோசம் ஆக்கர்ஸ் கோசம் இது பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் இந்த ஐபிட்ரெஸ்லாம் மாறி மாறி வரும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து வேறு ஒரு கம்பெனி ஐபிட்ரெஸ் ஒரு வெப்சைட் ஐபிஎட்ரெஸ்ஸு ஒரு டேட்டா பேஸ் ஐபிஎட்ரஸ் கச்சுஸ்னா நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ லக்கு இப்போ ஏன் வந்து ஆக் பண்ணுறேன் இது மாதிரி என் டூல் யூஸ் பண்ணி இந்த அட்ரஸ் கூட ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர்னால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் எப்படி முடியுதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு டென்னு ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபை சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று ஒன் செவன்டி டூ செவன்டி டூ வைக்க முடியுது தான் அந்த செவண்டி டூவோட ஐபி அட்ரஸ் வைக்கலாம் கீயே வரும் அந்த லிஸ்ட்டாக கனெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அவங்க ஓப்பனில் இருக்கா அதுவும் இல்லாமல் அவங்க எத்தனை போர்ட்டில் இருக்கா அதை வச்சு ஆக் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ் வச்சு ஏக் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அவங்களோட டேட்டா பேஸை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க டேட்டா பேஸில் என்ன ஒரு வெப்சைட் அந்த டேட்டா பேஸில் இருக்கா அந்த டேட்டா பேஸ் பார்ப்பாங்க அந்த டேட்டா பேஸ் ஐபி அட்ரஸ் வந்து கடிச்சிச்சின்னா போதும் அந்த ஐபி அட்ரஸ் வச்சுச்சுன்னா அவங்க ப்ரீச் பண்ணிடுவாங்க அந்த ஐபஸ் போட்டு என்ன போட்டு எதுனா ஒரு பேர் வச்சு அதெல்லாம் செட் பண்ணி விட்ருவாங்க அது ரன் ஆகிட்டு உங்களுக்கு டேட்டா பேஸ் மாதிரி வரும் டிபிஎம்எஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பேஸில் தான் அவங்க இதுவாக இருக்கும் அவங்க அவங்க வந்து அந்த கமண்டில் டைப் பண்ணுவாங்க கமெண்ட்ல ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவாங்க பேஸ்ட் பண்ணுவாங்க ஒரு காப்பி பண்ணுவாங்க எடிட் பண்ணுவாங்க ஒரு ஆலை இல்லைனா அவங்க பாஸ்வேர்டை சேவ் பண்ணுவாங்க எல்லாம் டிபிஎம்எஸ்லாம் அதில் தான் வரும் எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்பில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வை வந்து பார்க்கலாம் இதை வந்து எப்படின்னா என்எஸ் லுக்கப்ஸ்லாம் என்ன அதை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் என்எஸ் லுக் அப்போ ஒரு கமாண்ட் அந்த ஐபிஎஸ் ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா அந்த இது வந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்க்கலாம் நம்மனா இதில் போய்ட்டு சர்ச்சில் போயிட்டு என்ன பார்க்கலாம்னா என் மேப் ஸ்கேன் மீ இல்லைன்னா மேஜர் ஐபி மேஜர் ஐபி பிளாக்ஸ் கொடுங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணின்னுக்கும் சர்ச்சிங் பண்ணிணுருக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட் நோ வரல எதுவுமே வரல மேஜர் ஐபி அட்ரஸ் சாரி கைஸ் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்டாப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது எப்படின்ட்டு ஓகே மேஜர் ஐபி அட்ரஸ் ஆ சாரி மேஜர் ஐபி பிளாக்ஸ் பிஎல்ஓசிகேஸ் பிளாக்ஸ் கொடுங்க என்ட்ரு கொடுங்க ஓப்பன் ஆகி வரும் ஓகே காய்ஸ் ஓப்பன் ஆகி வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா யுனைடெட் ஸ்டேட் அதெல்லாம் இருக்குது நான் இமேஜர் மேஜர் ஐபி அட்ரஸ் பிளாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறேன் தான் ஒரு லிஸ்ட்டாக வரும் ஆப்கானிஸ்தான் இது மாதிரி வரும் நான் அதில் போய் நான் பார்க்குறேன் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு போல நிஷான்னுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஐபி இருக்குது இந்த ஐபி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த ஐபி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டாட் ஃபிஃப்டி டாட் சிக்ஸ்டி ஃபோர் டாட் ஜீரோ இது மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் இது டோட்டல் port அதுவும் இல்லாமல் அந்த டேட் வேறு இருக்குது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் 27.0.9.6 செவன் டாட் ஜீரோ டாட் நைன் டாட் இதெல்லாம் நிறைய இருக்குது ஏ ஏ டு டூ இருக்குது நான் எக்ஸாம்பிள்லாம் கட்டுறேன்னா இந்த ஐபி address நான் காப்பி பண்ணியிருக்கேன் இந்த address ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் tabல இந்த ஐபி இது பண்ணுறேன் ஊதிஸ் போட்டு அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா பேஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிசல்ட்டு காமிக்கும் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஊதி ஓஸ் ஐபி அட்ரெஸ் ஆ ஓகே கைஸ் இதில் வருது அந்த ஐபி அட்ரெஸ் பார்க்கலான்னா நான் இருக்குது ஆ பார்த்திங்கன்னாங்க பார்த்தீங்கன்னா உங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அட்மின் யூஸர் இமெயில் ஐடி கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மாதிரி தான் ஒரு ஐபி ட்ரெஸ் கடிச்சிச்சுன்னா நம்ம வச்சு என்னென்ன பண்ணலான்னா நிறைய பண்ணலாம் ஐபி அட்ரெஸ்ஸு ஆனால் அந்த ஐபி அட்ரெஸ்ஸை நீங்கள் எதனா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா அது ஒரு வெப்சைட்டாக இருந்தால் தான் ஆக்ட் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வெப்சைட்டுலாம் இது மாதிரி இருந்ததா இதே நீங்கள் ஒரு லேப்பாக இருந்தால் சிஸ்டமாக இருந்தால் ஆக்ட் பண்ணலாம் எப்படின்னா அவங்க என்ன ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஐபி அட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த ஐபி அட்ரஸ்க்கு ஏதோ ஒரு அனுப்புறிங்க அந்த அப்புறம் போது என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த ஐபி வந்து இப்போது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறோம்னா அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி என்ன வரும் அதில் வந்து என்ன க்ளிக் பண்ணால் தான் அவங்களால என்ன ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா எதுவும் கிளிக் பண்ணல எதுவும் பண்ணாலும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது டினைடு வரும் இப்போ எப்படி படத்தெல்லாம் காட்டுறாங்க எப்படின்னா அது இப்போ வந்து எப்படியும் ஃபோன் எப்படி வைரஸ் க்ளிக் பண்ணால் அப்படியே எல்லாேருக்கும் போது அமேட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வருது அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபேக்கு ஓகேவா அதெல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா இப்போ பத்து சிஸ்டம் இருக்குன்னா பத்து சிஸ்டம் ஒரே நெட்ஒர்க்ல இருக்குன்னா ஆக் பண்ணலாம் பத்து சிஸ்டம் ஆக் ஆகிடும் ஆனால் வேற வேற நெட்ஒர்க்ல வேற வேற இருந்து இவங்க ஒரு வைரஸ் அமைச்சுன்னா அது எல்லா ஃபோனுக்கோ இதுக்கோ போய் அட்டாக் ஆகிடுச்சு அது கெயின் ஆக்சஸ் கிடச்சுன்னா அதெல்லாம் ஃபேக் ரியலி ஃபேக்கு ஏன்னா இப்போ ஆக்கர்ஸ்ல அது மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் யாரோ ஒன்றும் கற்றுக்கலாம் இல்லையா நிறைய பேர் ஆகலாம் ஓகேவா அதெல்லாம் ஆக்கிங் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி ஈஸியும் கிடையாது கஷ்டமும் கிடையாது நம்ம நினச்சா ஈஸி நம்ம நினச்சா கஷ்டம் தான் ஆக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டே பை டே நிறைய லேர்ன் பண்ணணும் இப்போ டெக்னாலஜி டெவலப் இருக்கு அதே மாதிரி நீங்களும் டெவலப் ஆனோம் எப்படி எப்படின்னா ஆக் பண்ணுறாங்க first எப்படி எப்படி தான் தப்பிக்கிறாங்க எப்படி எப்படிலாம் மாட்டிக்கிறாங்க எப்படி எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம் எப்படி நம்ம அட்டாக் இருந்து தப்பிக்கலாம் அதெல்லாம் நம்ம நஞ்ச் நாலேஜ் கெயின் பண்ணிங்கன்னா தான் நம்மளால ஒரு ரியல் ஆக்டர் ஆக முடியும் ஓகேவா இல்ல அந்த ஐபி அட்ரஸ் வச்சு நான் பார்த்தேன் அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாதகமே வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓனர் நேமு அந்த ஓனர் ஐபி அட்ரெஸு அதுமாதிரி கான்டாக்ட் டீட்டெயிலு அட்மின் அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஏ டு z இருக்குது பாத்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் வச்சுச்சுனா ஆனால் இதே மாதிரி நம்ம ஐபி அட்ரஸ் போட்டால் வராது ஓகேவா இது வந்து அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் அந்த வெப்சைட்டில் சும்மா கொடுத்துருக்காங்க இந்த ஐபி அட்ரஸ் இது வந்து என் மேப்னா ஒரு ஆக் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் பக் பவுண்டி கற்றுக்கிறீங்கன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்க ஓன் மீனே பக்கு வைப்பாங்க அது வந்து க்கு கண்டுபிடிக்க வெப்சைட் ஓகேவா அதில் போய் நீங்கள் என்னென்னா பக்கு கண்டுபிடிச்சாலும் ரிவார்ஸ் தர மாட்டாங்க அது வந்து இதுக்கு இதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஓகேவா பக்கு வைப்பாங்க இதே மேரேன்னா மெயின் டொமைனெலாம் போனால் அதெல்லாம் கன்ஃபார்ம் பிளாக் பண்ணிடுவாங்க அவங்களோட ஐபி அட்ரெஸ்ஸை எதுவுமே காட்டாத மாதிரி எந்த போட்டும் காட்டாத மாதிரி ஏன்னால் ஃபயர்வால் டிட்டேட் பண்ணிடுவாங்க ஓகேவா இதே நீங்கள் வந்து அப்படியும் மீறி கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா ஒரு சொன்னிங்கன்னா மெயிலில் மூலமா ஒரு ரிப்போர்ட் மூலியமாக அவங்களுக்கு என்ன உங்களுக்கு ரிவார்ட் சொல்கிறாங்க பவுண்டீஸ் சொல்கிறாங்க அதே நீங்கள் வந்து இல்லீகலாக பண்ணிங்கன்னா அது ரொம்ப இதுவாகிடும் ஏன்னா நீங்கள் வந்து இல்லீகலாக பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆக்கிங்னாலே லீகல் தான் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வருது அவங்க அட்மின் இதே நம்மளோட ஐபி அட்ரெஸ் போட்டால் வராது ஏன்னா இது வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபைர்வால் நம்ம ஆன்டிவைரஸ் வந்து ஆன்லே இருக்கும் ஏன்னால் இப்போ நீங்கள் பேசிக் கவர்மெண்ட் லேப்டாப் எடுத்தாலும் நம்ம ஃபயர்வால் இருக்குது ஓகே அது ஆனில் தான் இருக்குது ஆனில் போது நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியே போகாது ஓகேவா உள்ளேயும் வராது அது மீறி உடுற உடுறது வந்து எப்படின்னா நீங்கள் எதெல்லாம் ஒரு போய் எதெல்லாம் ஒரு லிங்க்கில் போய் இங்கே எக்ஸாம்பிள் இந்த வீடியோ இங்கே கீழெல்லாம் லிங்க் இருக்குல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதை டச் பண்ணி டச் பண்ணால் கூட வராது டச் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஒரு பாப்பப் மாதிரி வரும் மெசேஜ் எப்பவுமே நீங்கள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்க டச் பண்ணால் ஹேக் ஆகிடும் இந்த லிங்க்கை டச் பண்ணாதீங்க இந்த லிங்க் இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது கஷ் இந்த லிங்கை டச் பண்ணாலும் ஹேக் ஆகுது ஃபைல் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அந்த லிங்க்கை தான் நீங்கள் டச் பண்ணுறீங்க ஆனால் அந்த சோர்ஸ் ஃபைலில் டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் ஓகேவா அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க உங்களோட சிஸ்டத்தில் என் எல்லா சிஸ்டத்துலேயும் ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு தெரியணும் இது ஃபைல் டவுன்லோட் ஆகுதுன்ட்டு அதில் அதில் வந்து அந்த டிடெக்ட் பண்ணிடுவாங்க திஸ் இஸ் dangerous file do நாட் டவுன்லோட் திஸ் அப்படின்னு இது இதாக வைரஸ் ஸ்கேண்டட் அப்படின்னு வரும் ஏன்னா அப்பவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் ஓகேவா நீங்கள் உடனே போய் லிங்கில் டச் பண்ணி டோ இது ஆகிடுச்சு அப்படி கிடையாது நீங்கள் லிங்க்கில் டச் பண்ணாலும் அங்கே கீயை வந்து ஒரு பாப்பப் மாதிரி வரும் இங்கே இல்லனா மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபைல் மேனேஜர் மாதிரி பாக்ஸ் மாதிரி இந்த ஃபைலை நாங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்றீங்களா அப்படின்னு அங்கே நோ கொடுத்திங்கன்னா நோ வராது எஸ் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் உங்களோட கெயின் ஆக்சஸ் போவோம் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கெயின் ஆக்சஸ் போகாது ஓகேவா நிறைய இது ஆக்கிங் பொறுத்து இருக்கலாம் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரெஸ் போட்டால் எல்லாமே வந்துடுது ஓகேப்பா இப்போ நான் என்ன ஒரு ஐபி அட்ரஸ் போடுறேன் ஒன் டூ த்ரீ டாட் டூ ஃபைவ் சிக்ஸ் டாட் கொடுக்குறேன் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள் வருமான்டு பார்க்கலாம் பார்த்தா சைனா அது அந்த கண்ட்ரி நேமு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஊயிஸ் சர்வர் அப்படின்னு போட்டு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஓன உங்கள் டீஸ் போட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா வேறு என்ன பண்ணுங்கள் ஓகே ஆனால் இல்லீகலாக எதுவும் பண்ணாதீங்க ஜிஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் ஏன்னா சைபர் கிரைம் இருக்கிறதுலேயே பெரிய கிரைம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த லாவும் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு சைபர் அட்டாக் பண்ணிங்களா உடனே ஜெயில்தான் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேற என்ன பார்க்கலாம்னா அந்த ஐபி அட்ரஸ் வச்சு இப்போ நம்ம அதை பார்த்துட்டோம் எ இந்த மாதிரிலாம் மேஜர் ஐபி அட்ரெஸ்லாம் இருக்குது அட்டாக் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த ஐபி அட்ரெஸ் வச்சு எந்தெந்த போர்ட் ஓப்பனாக இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு வழி சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா என் மேப் டாட் சாரி என் மேப் ஸ்கேனர் ஸ்கேன் மீ டாட் என் மேப் டாட் ஓஆர்ஜி அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க அப்படி கொடுக்க அப்படி வரலன்னா சப்போஸ் போட்டு விவி கொடுங்க விவி குத்தோடனே என்ட்ரு கொடுங்க ஸ்கேன் ஆகிட்டு இது மாதிரி வரும் ஓகேவா ஸ்கேன் ஆகிட்டு இது மாதிரி வரும் சாரி ஹைஸ் ஆ ஓகே ஸ்கேன் ஆகிட்டு இது மாதிரி வரும் அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் எந்தெந்த போர்ட் ஓப்பனாக இருக்குது டிஸ்கவர்டு ஓப்பன்டு ஃபோர் ஃபோர் த்ரீ இது இது வந்து ஃபேக்கான ஐபி அட்ரஸ் ஓகேவா இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு ஃபேக்கான ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மாதிரி வந்துன்னே இருக்கும் எந்த போர்ட் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்கன்னா டிசிபியோ ஓப்பன் ஆயிருக்கு ஹெச்டிபிபியோ ஓப்பன் ஆயிருக்கு அதெல்லாம் எவ்வளோ பேர் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப எயிட்டி ஹெச்டிபிபின்னா எயிட்டி ஹெச்டிபிபிஎஸ்னால் ஃபோர் ஃபோர் த்ரீ ஓகேவா அதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி அட்டாக் பண்ணுறது எங்கள் வந்து ஒரு சர்வர் அப்டேட் பண்ண போறிருக்கு இல்லைனா இது பண்ண போக இருக்குது தான் அப்படியே இருக்குது ஏன்னா அந்த எயிட்டி இதெல்லாம் வர வரவே வராது எந்திலையுமே ஓகேவா ரேர் வரத்து ஆனால் ஹெச்டிபி பிஎஸ் வரவே வராது ஏன்னா ஹெச்டிபி பிஎஸ் வந்து அது குட்டு அது இல்லாமல் செக்யூர்டுன்னு நினச்சிப்பாங்க ஆனால் அதுலேயும் இது ப்ரூஃபிங் பண்ணலாம் ப்ரூஃபிங்னால் ஒன்றும் இல்லை ஒரிஜினலே அப்படியே டூப்ளிகேட்டாக பண்ணலாம் ஓகேவா அதெல்லாம் நிறைய இருக்குது எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்க்கலானா ஹேக்கிங் பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து நான் வந்து பிளாகரில் போடுறேன் இந்த வீடியோவும் பிளாகரில் தான் போடுவேன் ஏன்னா இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்னால் என் மேப்பில் யூஸ் பண்ணுறதுனால பிளாகரில் போடுறேன் ஓகே இப்போ உங்களுக்கு எப்படி செக்யூர்டாக இருக்கா இல்லையான்னு தெரிலன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் இப்போ எக்ஸாம்பிள் அது மாதிரி பார்த்தோம் அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்லே பார்க்கலாம் அந்த எப்படி சொல்கிறதுலாம் இந்த ஊ சோர்ஸ் கோட் அப்படின்னு பார்க்காம நீங்கள் கமெண்டில் பார்க்கலாம் அது நம்ம ஒரு டெக்னிக் இருக்குது அது ஒரு கீவேர்டு இருக்குது சொல்கிறேன் சியூஆர்எல் ஐபி இன்ஃபோ கொடுத்துட்டு டாட் ஐடி கொடுத்துட்டு ஸ்லாஷ் செவன் ஃபோர் சாரி சாரிக்காய் செவன் ஃபோர் இல்லை அந்த ஐபி அட்ரஸ் பார்க்கலாம் எங்கே அந்த ஐபி அட்ரஸ் இதானே அந்த ஐபி அட்ரெஸ் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒய்பை ஹேக்கிங் டுட்டோரியல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேர் கேக்கிங் பார்க்கணும் அமேடி விபிஏ விபிஏ டூ அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து நம்ம எப்படின்னா என் மேப்னா என்ன என் மேப்னால் ஒன்றும் இல்லை என் மேப் வச்சு ஒரு ஐபி அட்ரெஸ்ஸோட இது கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஓகே காய்ஸ் இது போல போல் இருக்குது ஒன்ஸுக்கே நான் பார்க்குறேன் என்னன்ட்டு அப்படி வரலையா ஓகே சியூஆர்எல் ஐபி இன்ஃபோ டாட் ஐடி ஐடி ஸ்லாஷ் ஓகே இதுக்கு வரல ஏன்னா இது டிலெக்ட் பண்ணிட்டாங்க இது நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றில் இது கொடுத்து பார்க்குறேன் இது காப்பி பண்ணிட்டு ஸ்லாஷில் வந்து ஸ்லாஷ் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் கிளிக் போர்டு ஒன்றில் என் மேப்னா நான் என்மேப் வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் டூல் ஓகேவா கேதர் பண்ணுறது மெட்டாஸ்பாய்டும் இன்ஃபர்மேஷன் டூல் தான் என்மேப்பும் இன்ஃபர்மேஷன் டூல் தான் ஓகேவா இது ரெண்டு தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டூல் அமேட் பக்ஸ்வூட் இருக்குது பக்ஸ்வூட் வந்து அது பக் போன்டீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ஆக்கஸும் பண்ணுவாங்க ஆனால் முக்கியமாக என் மேப்பில் தான் ஏன்னா என் மேப் தான் அதிகமாக ஈஸியாக இருக்குது பக் பக்ஸ் வூட்னால் அதை வந்து காசு கட்டி யூஸ் பண்ணணும் காசு காட்டாமல் யூஸ் பண்ணோம் அது சில சில வரமாட்டேங்குது ஆனால் என் மேப் இருக்கிறது நல்ல நல்ல டூல் தான் ஓகே காய் இது வர மாட்டேன் என்னன்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் நான் சூடோ போட்டு பார்க்குறேன் கூட வருது இல்லையான்ட்டு ஏன்னா இந்த யூஸருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க மெயின் யூஸருக்கு தான் கொடுப்பாங்க பாஸ்வேர்டு கேட்குது நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன் பாஸ்வேர்டு டைப் பண்ணி கூட வரலன்னு நான் நினைக்கிறேன் இல்லனா அதோட ஐபி address நான் வந்து ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அதை பாக்குறேன் எப்படிண்டு ஒன் செகண்ட் கைஸ் நான் பாத்துட்டு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ஐபி அட்ரஸ் ஓகே guys வர மாட்டேங்குது ஹோஸ்ட்டு ரிசல்டும் வந்து ஐபி இன்ஃபோ வரமாட்டேந்து ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா நான் வேறு ஒரு ஐபி கொடுக்குறேன் இதே தான் ஐஎஃப்ஓ ஸ்லாஷ் ஐடி ஸ்லாஷ் செவன் ஃபோர் டாட் டூ ஜீரோ செவன் டாட் டூ ஃபோர் ஃபோர் டாட் டூ டூ ஒன் ஓகே காய்ஸ் வரமாட்டேட்டுது இது என்னென்னு தெரில ஒரு நிமிஷம் நான் கிளியர் பண்ணிடுறேன் சிஎல்ஆர் கிளியர் அண்டு சிஆர்எல் இன்ஃபோ ஆ ஓகே சாரி காய்ஸ் ஆ இதுதான் இதுதான் நான் கூத்து பார்க்குறேன் வரணும் ஆனால் ஏன் வர மாட்டேன் தெரில இது வந்து சிஸ்டம் ஓகே கண்ணட்டில் தான் இருக்குது அப்பவும் ஏன் வரமாட்டேன் தெரில இல்லைன்னா ஓகே காய்ஸ் இது வரமாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள் ஓகேவா அந்த ஐபி அட்ரெஸ்ஸை போட்டு ஊ தி சோர்ஸ் கோட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு போட்டு பண்ணாங்க அப்படி வரலன்னா என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் என்ன தெரியல இதுக்கு முன்னாடி வந்துச்சு அது இப்போ வரல நான் ஆனால் நெக்ஸ்ட் வீட்டில் நான் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி சி யூஆர்எல் கொடுத்துட்டு ஐபி இன்ஃபோ கொடுத்துட்டு டாட் ஐடி கொடுத்துட்டு ஸ்லாஷ் அந்த ஐபி நேம் போட்டிங்கன்னா அந்த ஐபி அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் டெர்மினல் யூஸ் பண்றது கமெண்ட்ஸ் ஏன்னா நம்ம டெர்மினல் தான் அதிகமாக கமெண்ட்ஸ் கற்றுக்கணும் யூஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் சேர்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐ வில் சி நெக்ஸ்ட் வீடியோ bye கை